விதி வலுவாக உள்ளதே, அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே. என் கையில்தான், என் கையில் உள்ள பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கிறது என்பதை மறவாதே. ஒரு நொடியில் அனைத்தும் தலைகீழாக மாற்றுவேன். விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்துக் கொண்டிரு. என்றுமே உனக்கானது உனக்கு மட்டும்தான் கிடைக்கும். எனது அருளால் என்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கும். எனது ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு. என்னுடைய குழந்தைகள் என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக ஈட்டுவார்கள். உன்னுள் தீயை மூட்ட நான் இங்கு இல்லை. உனக்குள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நான் இருக்கிறேன். நீ கேட்டது இன்றோ நாளையோ கிடைக்கும்படி செய்வது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வேலை என்னவென்றால் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நீ போராடும் பெரிய பிரச்சனை என்னுடைய பார்வையால் இன்று நன்மையில் முடியும். உன்னுடைய எல்லா நினைவுகளிலும் நான் உன்னிடம் உண்மையான அன்பு செலுத்துகிறேன். நீங்கள் எனது அருகில் இருக்கிறீர்கள் என்று நீ நம்ப வேண்டும். மனித உறவில் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு உயிராக நான் உங்கள் அருகில் இருக்கிறேன். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் நம்ப முடியும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமைய போகிறது. மகிழ்ச்சியோ பெருக போகிறது. யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் நாம் ஏன் அவரை வெறுத்தோம் என்று யோசிக்க வைக்கும் தருணம் கொடுத்து விட்டேன். உன் கவலையை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ சற்று அமைதியாக இரு. அப்போதுதான் உன்னால் முழுமையான எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். சமர்த்த சத்குரு சாய்நாத பிரபுவே, இதுவரை என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்த நான் நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றிவிட்டேன். இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன். என்னுடைய எப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன். உங்கள் மீது மாறாத விசுவாசம் வைத்து காத்திருக்கிறேன். எனது விசுவாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையில் இருந்து விடுவித்து காத்தருள்வீராக. எனது நோய்கள், கடன்கள், பிரச்சனைகள், பிற தொல்லைகள் அனைத்தையும் விலக்கி
என்னை உங்கள் அருள் காக்கட்டும் என்று உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்போதும் இருக்க வேண்டும். உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிட இன்பங்களை வழங்குகிறேன் உன் சாயப்பா. ஏனென்றால் நான் பிச்சை எடுப்பதற்குண்டான நோக்கமும் அது ஒன்று மட்டும்தான். பிறருடைய துன்பங்களை நான் முழுமையாக வாங்கிக் கொள்வேன். என்னுடைய அருள் உனக்கு என்றுமே இருக்கிறது என்பதை எந்த ஒரு காலத்திலும் நீ மறவாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ இன்னும் முழுமையாக என்னுடன் சரணாகதி அடைய முடியும். உன்மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் இந்த தடுமாற்றம்? எதிர்காலத்தை பற்றிய பயமே தேவையில்லை. நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு. நான் இருக்கும் போது எதற்காக வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். தெளிந்த மனம் வேண்டும். உன்னை விழ வைத்தவர்கள் முன் நான் வாழ வைக்கப் போகிறேன். சதி வெல்ல என் உதி போதும். என்னுடைய உதவியின் மகிமை அவ்வளவு நல்லது. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என் உதியை முழுமனதோடு உன் நெற்றியில் பூசிக்கொண்டாலே போதும். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சச்சரிதம் இருக்கிறது. அதை முழுவதுமாக கற்றுத் தேர்பவர்கள் நிச்சயமாக என்னுடைய பூர்வ சௌபாகியத்தை பெறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நல்லதே நடக்கும் என்று உன்னுடைய மனம் தெளிவாக வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையாகவே நல்லது நடக்கும். உன் பிரச்சனையில் இருந்து வெளியே வர முதலே நீ இதை செய்தே ஆக வேண்டும். கலங்கிய நீரும் குழம்பிய வடவும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலை வேண்டா, எதுவும் கடந்து போகும். என் மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர். எந்த நேரத்திலும் உங்கள் வேண்டுதல்கள் பூர்த்தியாகலாம். ஒரே ஒரு நிமிடம் போதும் எனக்கு. உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றி அமைக்க. ஏறெடால் கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதை மனதார உணர்ந்து கொள்ளுங்கள். அதை அனுபவிக்க தயாராக இருங்கள். அது நடக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்று. என்னுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைய இந்த நாளை மிகவும் புத்துணர்ச்சியோடு ஆரம்பியுங்கள். ஒரு மனிதனுக்கு புத்துணர்ச்சி எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை தெரியுமா? புத்துணர்ச்சி என்று ஒன்று இல்லாமல் விட்டால் இந்த உலகமே ஒரு நாள் தன்னுடைய சுற்றை நிறுத்திவிடும். அதுபோல்தான் மனிதனின் வாழ்க்கையும். உங்களை நீங்களே புத்துணர்ச்சியோடு செயல்படுத்த வையுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் மாறுதான் போகிறது. அதற்காக நீங்கள் இவ்வளவு நேரம் குழம்ப தேவையே இல்லை. இரவோ பகலோ உங்களுக்கு எந்த நேரம் என்னை கூப்பிட வேண்டும் என்று நினைத்தாலும் தாராளமாக கூப்பிடுங்கள். என் குழந்தைக்காக நான் ஓடோடி வருவேன். என் குழந்தை நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் இவ்வளவு பாடுபடுகிறேன். என்னுடைய கஷ்டமும் உன்னுடைய கஷ்டமும் என்றுமே வீண் போகாது. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு
நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க, ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்திக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய்? நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று, நம்பிக்கையுடன் செயல்படு என்று. ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால், உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது. பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியை போல காட்டிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்தாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கிறார்? நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே, வருந்தாதே, தைரியமாகவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டுக் கொண்டே இரு என்று. உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது. நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உனக்கு உன்னை தேடி வரும். நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. உன்னுடனே இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்கள் நீ அனுபவித்தாலும் எதுவும் உன்னை எதுவும் செய்ய போவதில்லை. நான் உன்னுடன் இருக்கும் போது உனக்கு தோல்வியே இல்லை. நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்துள்ளேன். அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன்? யார் எந்த வேண்டுமானாலும் செய்யட்டும், கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை எப்போதும் மறக்காதே. உனக்கான காலமும் நேரமும் உன் அருகில்தான் உள்ளது. எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று. நடந்ததை நினைத்து நீ வருந்தாதே. நீ நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய். இது நிஜம், சத்தியம். உன் வேண்டுதல் வீண் போகவே இல்லை. அதற்கு பதில்கள் கூடிய விரைவாக உன்னை வந்து சேரும். அதுவரை உன் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. உன்னை கண்காணித்து வருகிறேன். உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மகனே. மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா. என் மீது நீ கொண்டு நம்பிக்கை வீண் போகாது. இந்த உலகின் அனைத்திலும் நான் இருக்கிறேன். நானே அனைத்துமாயிருக்கிறேன். படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலையும் நானே செய்கிறேன். உனக்கு தயக்கமே வேண்டாம். நீ எங்கும் அழைத்தாலும் நான் அங்கும் வருவேன். என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார். என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் போது என் அடிவயிறு கலங்குகிறது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற என் மகளே, உன்னை நினைத்து நான் நிச்சயமாக பெருமைப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசை என்று உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கிறேன். என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவிக் கொண்டிருக்கிறேன். உன்னை எப்படி மறப்பேன்?
உன் வேண்டுதலை கேட்கும் கேட்பெல்லாம் எப்படி இருப்பேன் நான்? உன்னை மறந்து யாருக்கும் நான் அருள் புரிய போக மாட்டேன். என் செல்ல மகளே, உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்குவேனா என்ன? நிதானமாக இருப்பது எப்படி? உன் மனதில் குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்கள் மத்தியில் நீ படுகிற அவஸ்தை மற்றவர்களுக்கு புலப்படாது. நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாழும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு வைத்திருக்க மாட்டேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன். உன்னை சுத்தமாக்கிக் கொண்டிருக்கிறேன். இப்போது நீ கரம் பிடித்து என்னுடன் வந்து கொண்டிருக்கிறாய். நீ எங்கு இருந்த போதும் உன்னை உன்னுள் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உதடுகளில் புன்னகையுடன் சிரிக்கிறாய். அது தரும் நம்பிக்கையை வேறு எதுவும் தராது என்று இருக்கிறார். சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறார். விடியலுக்காக காத்திருக்காமல் சுற்றி உள்ள மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறார். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவுக்கு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பார். என் கண்மணியே, என் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கிறது. அதை முழுமையாக நீ நினைவில் வைத்துக்கொள். பிறகு நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று உனக்கு நன்றாகவே தெரியும். ஒருமுறை மோசமான வழியில் துடித்துக் கொண்டிருந்தேன். என் வாழ்வு துயரத்தில் இருந்தது. அந்த துயர பொழுதில் இந்த நூலை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அடலா, என்ன ஒரு சுகம்! கடவுளே இறங்கி வந்து என்னை பாதுகாப்பதாக உணர்ந்தேன். இதுதான் சச்சரிதையின் உன்னதம், மகிமை, பிரதானம். அதை நீங்கள் படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்ட காலங்கள் என்பது காணாமல் போய்விடும். நான் உன்னை சுற்றி நின்று உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சொன்னாலோ நீ உணரப்போவது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். நீ முழுமையாக உணர வேண்டும் என்றால் அந்த சச்சரிதத்தை எடுத்துப்படி. அதற்கு எந்த ஒரு காலமும் நேரமும் தேவையில்லை. எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. உன் மனது தூய்மையாக இருந்தால் போதும். உன் மனது தூய்மையாக வைத்துக் கொண்டு நீ அதை படித்தால் மட்டுமேதான் உனக்கு அதில் இருக்கும் அனைத்து வார்த்தைகளும் விளங்கும். உன்னுடைய மனம் எவ்வளவு தடுமாறுதலாக இருக்கிறது என்று அந்த சச்சரிதையை படிக்கும் போது உனக்கு தெரியும். உன் காத்திருப்பு எனக்கு தெரியும். நல்ல ஒரு விடியலுக்காக நீ நம் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடந்து விடாதா என்று அந்த ஏக்கத்தோடு காத்திருக்கிறாய். அது அனைத்துமே எனக்கு தெரியும். நான் இதை அனைத்தும் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக் கொள். இது என்றைக்காக இருந்தாலும் முடிய போகிற ஒரு விஷயம் என்பதை மனதில் வைத்துக் கொள். தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிடாதே. அந்த மன உளைச்சல் ஒரு மனிதரை மரண திருவாயில் கொண்டு செல்லும் அளவிற்கு விடாப்பிடியான ஒரு விஷம். அதை நிறுத்திவிடு. மன கஷ்டம் வேண்டாம். அனைவருக்கும் ஒரு விதமான மன கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் அதை அவரவர் கையாளும் முறையில்தான் அவர் வாழ்க்கையை அடங்கி உள்ளது. இப்படிக்கு போன் சாய் அப்பா.
அல்லாஹ்.